Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பார்த்திபா பாரு, எல்லாம் ஓகே தானே? பட்டு புடவை, நகை, அப்புறம் பூ கூட வச்சிருக்கேன், எல்லாம் சரியா இருக்கா? ஏதாவது சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஒரு சின்ன குறை கூட இல்ல, பக்கா எல்லாம் சரியா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்களா? அத்த நீங்களே சொல்லுங்க. ஆமா ரஜினி, ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்களாப்பா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போறோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா? என்னப்பா குழப்பற? அதான் மாமா, தாலி பிரிச்சு கோக்கற ஃபங்க்ஷனுக்கு பார்த்திபனோட அப்பா அம்மா கூப்பிட போறோம். ஓ ஆமால. ஆமா ஆமா, கூப்பிடுங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க பார்த்திபா. ஆனா அனிதா அங்க இருப்பா இல்ல? பார்த்திபா, ரஜினிய கொஞ்சம் பாத்துக்கோப்பா. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பார்த்திபா, மறுபடியும் கேக்குறேன், எல்லாம் ஓகே தானே? உங்க அம்மாவுக்கு பிடிக்கும்ல? உன்னை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எங்க அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், வா போலாம். அம்மா போயிட்டு வரோமா? மாமா வரோம், போயிட்டு வரோம். பாய் ராதிகா. பாய் மாமா, பாத்து பத்திரம். சரி சங்கரி, நான் போயிட்டு வரேன். அந்த சாவி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன். சீக்கிரம் வாயா. வரேன் வரேன். இப்ப பாருங்க, எதையாவது மறந்துகிட்டே இருக்கீங்க. என்னம்மா? என்னடா அம்மாங்கிற, எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவ பின்னாடியே போயிட்ட, இப்ப திரும்பி வந்திருக்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அனிதா செஞ்சது சரின்னு சொல்றியா? ராகவிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? உன்னை வச்சுக்கிட்டு தட்டை மாத்தணும். அங்க நீ அமைதியா இருந்ததுனாலதான் நாங்க பொறுமையா இருந்தோம். அப்பவே முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதுடா. இப்ப நாங்க லசிக்கப்பட்டு நிக்கிறோம். மாமா ப்ளீஸ் மாமா, பார்த்திபன் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்காக இவன் அனிதா கிட்ட பணம் கேட்டிருக்கான், என்ன விட்டுட்டு வரணும்னு அனிதா கண்டிஷன் போட்டிருக்கான், அதனால வந்த குழப்பம் தான் இது எல்லாம். எது? அனிதாவில வந்த குழப்பமா? இல்ல ரஜினி, இல்லவே இல்ல. ஆரம்பத்தில இருந்தே எல்லா குழப்பமும் ஒன்னாலதான். என் உள்ள வாழ்க்கையை நீ ரொம்ப சோதிச்சிட்ட. எந்த தப்பும் இல்லையா பார்த்திபா? என்னப்பா சொல்லுங்க, என் மேல எந்த தப்பும் இல்லையா? ஆரம்பத்திலே நீங்க அனிதா கிட்ட கண்டிப்பா பேசிருந்தீங்கன்னா இது எல்லாமே சரியா இருக்கும். ஓ, எல்லா தப்பும் எங்க மேலன்னு சொல்றியா? நீ ஏன் அப்படி பேசுற? மா, நான் உங்களை மட்டும் சொல்லலம்மா, ஒவ்வொருத்தர் மேலயும் ஒவ்வொரு தப்பு இருக்கு. என் மேல, உங்க மேல, அனிதா மேல, ரஜினி மேல, எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. சரி,
இப்ப அதெல்லாம் விடுங்கம்மா. இன்னைக்கு நாங்க வந்த விஷயமே வேற. ரஜினிக்கு தாலி பிரிச்சு போட போறோம். அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா அத்த, இப்ப எல்லாமே சரியா போச்சு. நானும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கூட பார்த்திபனை முழுசா ஏத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க வரணும் மாமா. அத்தை. ஆமாமா, ப்ளீஸ்மா. முடியாது. என்ன என்னமா சரியா போச்சு? நீ சந்தோஷமா இருப்ப, ராகவிக்கோ அவ குடும்பத்துக்கோ யார் பதில் சொல்றது? நாங்க தான் அசிங்கப்பட்டுகிட்டு இருக்கோம், அது தெரியுமா உனக்கு? மா, அவங்களுக்கெல்லாம் யாரும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி ராகவி கிட்ட தெளிவா பேசியாச்சு. இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? டேய் டேய், நீ இப்படி மாறுவே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இல்ல இல்ல, நான் முதல்ல அனிதாவுக்கு கால் பண்றேன். நீங்களும் அனிதாவுக்கு கால் பண்ணுங்க, நானும் பண்றேன். இங்க பாருமா, நான் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க, மாறி மாறி நடந்துக்கிறீங்க. டேய், பெத்தவங்கிற மரியாதை இல்லாம அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க நீ. என்னடா அப்படி பண்ணிட்டான்? அப்பா, ரஜினி என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தினப்போ நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க? அத நானே பார்த்தேன். ஏன் இப்ப தேவையில்லாம கோவப்பட்டு எங்களை வீட்டை விட்டு விரட்டுறீங்க? அனிதா ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஆடுறீங்கப்பா. பண்ணுங்க பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பண்றேன்டா, பண்றேன், பண்ணத்தான் போறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.